வணக்கம் உறவுகளே கொரோனா பேரிடர் தொடர்ந்தும் மக்களை வருத்திக் கொண்டே இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளில் ஒவ்வொரு நாளும் கொரோனா தொற்று அதிகரித்துச் செல்வதையே புள்ளி விவரங்கள் காண்பிக்கின்றன பிரிட்டனில் ஐம்பத்தையாயிரத்து எழுநூற்று அறுபத்தொரு பேருக்கு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன பிரிட்டனில் ஆயிரத்து இருநூற்று எண்பது பேர் அதே நாளில் கொரோனாவால் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதேபோன்றுதான் ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் கொரோனா தொற்று அதிகரித்து செல்லும் நிலையில் கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளின் உச்சக்கட்டமாக தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் மிக வேகமாக நகர்த்தப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் நாட்டில் விவரங்களை இப்பொழுது அறிந்து கொள்வோம் வணக்கம் அருண் சண்முலிங்கம் அவர்களே வணக்கம் பிரான்சில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் மிக துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன பற்றிய மேலதிக தகவல்கள் பிரான்சில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதில் கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகள் நாடு முழுவதிலும் வேகப்படுத்தப்பட்டுள்ளன கொரோனா தடுப்பூசி ஏற்றும் பணிகளுக்காக நாடு முழுவதிலும் எண்ணூற்றி முப்பத்தி மூன்று கொரோனா சிகிச்சை மையங்கள் ஜனவரி பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்பட உள்ளதாக பிரெஞ்சு சுகாதார அமைச்சர் ஒழுங்கிய அறிவித்துள்ளார் தற்பொழுது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொரோனா தடுப்பூசியை கொள்ளலாம் எனவும் பிப்ரவரி மாத இறுதிக்குள் ஏறத்தாழ நாற்பது லட்சம் பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டு விடும் என நம்புவதாகவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனவரி பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை லோப் மாவட்டத்தில் உள்ள துவா நகரில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்திற்கு சென்ற ஒலிவி அங்கு வைத்து இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் கொரோனா தடுப்பூசி ஏற்றிக்கொள்ள பிரான்ஸ் நாட்டில் மக்கள் பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் கொரோனா தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதில் பிரான்ஸ் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையில் பிரான்ஸ் வேகம் கொள்ளவில்லை என விமர்சனங்கள் வெளியாகியிருந்த நிலையில் அரசாங்கத்தின் பிரச்சாரத்துக்கு மக்கள் செவி சாய்த்துள்ளனர் பிரான்சில் அஞ்சு லட்சம் பேர் கொரோனா தடுப்பூசிகள் ஏற்றிக்கொள்வதற்கான பதிவுகளை மேற்கொண்டுள்ளனர் ஜனவரி பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாத்திரம் இந்த அஞ்சு லட்சம் அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளன முதல் கட்ட இரண்டாம் கட்ட தடுப்பூசி கொள்வதற்காகவே இந்த வெள்ளிக்கிழமை அஞ்சு லட்சம் தொலைபேசி அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பல்கலைக்கழக கல்வி தொடர்பான விடயத்தில் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரோ அவர்கள் கவனம் எடுத்துள்ளார் கோவிட் நோய் தொற்றுகளின் காரணமாக பிரெஞ்சு பல்கலைக்கழகங்களில் கல்வி தடைப்பட்டுள்ள நிலையில் பல மாதங்களாக பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டுள்ளன நாட்டில் நிலவும் ஊரடங்கு நிலை இணை வழியான கற்றல் கற்பித்தல் ஆகியவற்றின் மன ரீதியான மற்றும் கல்வி ரீதியான விளைவுகளை பற்றிய எச்சரிக்கைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மாணவர்களின் அவல நிலையை தமது பல தொலைக்காட்சி உரைகளில் பிரெஞ்சு அதிபர் இம்மானுவல் மக்கோ ஒப்புக்கொண்டுள்ளார் வைரஸின் புதிய மாறுதல் மேலும் தொற்று நோயை கட்டுப்படுத்த அரசாங்கம் இப்பொழுது மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நாட்டின் பல்கலைக்கழகங்களை மீண்டும் துறப்பதற்கான திட்டங்கள் ஒரு சிறிய பகுதியே என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டு யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் மாணவிகள் அகால மரணமடைந்துள்ளனர் இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு உயர்கல்வி பயலும் மாணவிகள் அடுத்தடுத்து பிரான்ஸ் நாட்டில் அகால மரணமடைந்துள்ளமை பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது கொரோனா பேரிடர் காலத்தில் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் உயிரிழப்போரின் சோகம் ஒருபுறம் வாட்டும் வேளை இப்படியான அகால மரணங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன பிரான்ஸ் நாட்டில் மருத்துவ கல்வி கற்று வந்த இரண்டு மாணவிகளே அடுத்தடுத்து ஒரு வார காலத்தில் உயிரிழந்துள்ளனர் ஜாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி மண்டதீவு பகுதியைச் சேர்ந்த மாணவி இருபத்தி ரெண்டு வயதான கார்த்திகா குலிந்திரா கடந்த எட்டாம் தேதி உயிரிழந்துள்ளார் ஜாழ்ப்பாணம் மந்துவில் வடக்கு கொடிகாமத்தைச் சேர்ந்த மாணவி பதினெட்டு வயதான சினேகா சந்திரராசா கடந்த பதிமூன்றாம் தேதி அகால மனமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் உள்ள கபோர நிறுவனத்தில் பசுமதி அரிசி வாங்கியவர்களை மீண்டும் தமது நிறுவனத்திற்கு அவற்றை கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு கபூர் நிறுவனம் அறிவித்தல் விடுத்துள்ளது பிரான்ஸ் நாட்டில் உள்ள பல் பொருள் அங்காடிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றான கபூர் நிறுவனத்தில் அண்மை காலத்தில் ஒரு கிலோ எடை கொண்ட பஸ்மதி அரிசி பக்கெட்டுகள் வாங்கியவர்கள் அவற்றை பாவனை செய்யாமல் தம்மிடம் திருப்பி ஒப்படைக்குமாறு கபூர் நிறுவனத்தினர் கேட்டுள்ளனர் கபூரில் விற்பனை செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி பக்கெட் சிலவற்றில் பங்கஸ் மூலம் உருவாகும் ஒக்டோடஸின் அதிக கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை பூஞ்சனம் பிடித்திருக்கின்றது என சாதாரணமாக சொல்வதுண்டு ஆனால் அலட்சியப்படுத்த முடியாது இது ஆபத்து விளைவிக்கக்கூடியது கபூர் நிறுவன பெயர் பதித்த ஒரு கிலோ இடையுள்ள பாஸ்மதி அரிசி பக்கெட்டுகளிலேயே ஆபத்தை விளைவிக்கும் நச்சுப்பொருள் கலந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீங்கள் இந்த பக்கெட்டுகளை கஃபூர் நிறுவனத்தில் வாங்கியிருந்தால் உடனடியாக அவர்களிடம் திருப்பி ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் ஊரடங்கு உத்தரவு நேரமாற்றத்தை அடுத்து இல்ந்து பிரான்சில் பொது போக்குவரத்துக்கள் விசேட சேவைகளை வழங்க உள்ளன பிரான்சில் ஜனவரி பதினாறாம் தேதி முதல் நாடலாவிய ரீதியில் ஊரடங்கு உத்தரவு மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக இந்து பிரான்ஸ் முழுவதும் பொது போக்குவரத்து சிறப்பு சேவைகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்துகளில் மாலை நேர நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக அறிமுகப்படுத்தப்படும் இந்த சிறப்பு சேவைகள் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது எஸ் ஏராத்தேபி என்பன தமது சேவைகளை விசேடமாக வழங்க உள்ளன சனோஃபி மருந்து உற்பத்தி நிறுவனம் கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு தொடர்பாக ஆய்வு நடத்தி வருகின்றது கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்வது தொடர்பாக சனோபி நிறுவனம் ஆய்வு நடத்தி வருகின்றது பயோடெக் ஜோன்சன் ஆய்வகங்களிலிருந்து கொரோனா எதிர்ப்பு தடுப்பூசிகளை தயாரிப்பது தொடர்பாக சனோஃபி மருந்து உற்பத்தி நிறுவனமும் பிரான்ஸ் அரசாங்கமும் ஆராய்ந்து வருவதாக பிரான்ஸ் தொழிற்துறை அமைச்சர் தகவல் வெளியிட்டுள்ளார் சனோஃபி மருந்து உற்பத்தி நிறுவனம் இரண்டு கொரோனா தடுப்பூசிகளை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் இறுதிக்குள் அதில் ஒன்றை வழங்க முடியாத நிலை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே மாற்று நடவடிக்கைகள் பற்றி இப்பொழுது சனோஃபி நிறுவனம் பிரான்ஸ் நாட்டிலே உடையவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்படுவதில் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது பிரான்சில் கொரோனா தடுப்பூசி ஏற்றுவதற்கு பாரிய நோயுள்ளவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் பிரான்ஸ் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் புற்றுநோயாளர்கள் உடல் உள் உறுப்புகள் மாற்றீடு செய்துள்ளோர் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டுள்ளோர் என பாரிய நோயாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது இந்த முன்னுரிமை வசதி திட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ஒழிவியம் அறிவித்துள்ளார் இவ்வகையான சுமார் எட்டு லட்சம் பாரிய நோயாளிகளுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை நாடு முழுவதும் திறக்கப்பட உள்ள எண்ணூற்றி முப்பத்தி மூன்று நிலையங்களில் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவேளை எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசி ஏற்றுவதற்கான முன்பதிவை வெள்ளிக்கிழமை முதல் சுகாதார திணைக்களம் ஆரம்பித்துள்ளது தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் இணையதளம் என்பன தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளன ஊரடங்கு நேரத்தில் அனுமதி இன்றி வழியில் காணப்படுபவர்களுக்கு உடனடியாகவே தண்டம் அறவிடப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சில் பதினாறாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை நடைமுறையில் இருக்கும் ஊரடங்கு உத்தரவின் போது கட்டுப்பாடுகள் மிக கடுமையாக கடைப்பிடிக்கப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் காணப்படுவோர் அனுமதி பத்திரங்கள் வைத்திருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஊரடங்கு நடைமுறையின் போது அனுமதி பத்திரம் இல்லாமல் பயணிப்போருக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து ஈரோ தண்டம் விதிக்கப்படும் அதே நபர் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் இரண்டாவது தடவை நடைமுறையை மீறினால் இருநூறு ஈரோ தண்டம் விதி அறவிடப்படும் அதே நபர் முப்பது நாட்களுக்குள் ஊரடங்கு உத்தரவு மீறினால் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஈரோ தண்டம் அறவிடப்படும் இதைவிட விட சிறை தண்டனையும் அவருக்கு விதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஜனவரி பதினைந்தாம் தேதி கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்று எண்பத்து எட்டு என புள்ளி விவரம் வெளியிடப்பட்டுள்ளது பிரான்சில் கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு உள்ளானவர்கள் பற்றிய புள்ளி விவரத்தை சுகாதார திணைக்களம் வெளியிட்டுள்ளது ஜனவரி பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மருத்துவமனைகளில் இருநூற்றி எண்பத்தி எட்டு பேர் கொரோனா தாக்கத்தால் உயிரிழந்துள்ளனர் கொரோனா தொற்றுக்குள்ளான இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது பேர் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் பதினைந்தாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் புதிதாக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு பேர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இதுவரை பிரான்சில் எழுபது ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு கொரோனா தொற்றாளர்கள் உயிரிழந்துள்ளனர் மிக்க நன்றி அருண் சண்மலிங்கம் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் ராஜன்